காங்கிரஸ் பீரியட்ல இந்து மகாசபா பீரியட்ல வந்து வங்காள பிராமணர்களுக்கு ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இதுல வந்து மராத்திய பிராமணர்களுக்கு ஆதிக்கம் வந்து அதிகமாச்சு. இதே போல ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து பிராமணர்களுக்கு வந்து தனித்தனி பிரிவுகள் இருக்கு. தமிழ்ல தமிழ் பிராமணர்கள் ஐயர் ஐயங்கார் அதே போல பிரிவுகள் இருக்கு. இதை வந்து இந்த பாசிசம் வந்து இந்த உள் முரண்களையும் இந்த அதிகார போட்டிகளை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுது? இல்லை, இது அதிகார போட்டிகளை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் தலைமை பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க. ஆர்எஸ்எஸில் தலைமை பிரச்சனை வருமா? எலெக்ஷன் கிடையாது, தேர்வு கிடையாது, எல்லாம் நாமினேஷன் தான். அதனால் அவங்க என்ன பண்ண, அதான் சொன்னேன், இந்த முசோலினி முறை, இந்த வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு கட்டமைப்பில் இருக்குது. யாரும் கேள்வி கேட்க முடியாது, போட்டியிட முடியாது. போட்டிங்கிறது இங்கே கிடையாது, போட்டியிட முடியாது. அந்த பகுதிக்கேற்ப வர்றாங்க. இங்கே வங்காள பிராமணர்கள் என்னன்னா, ஒரு இந்த வங்காளத்தில் இந்த கிளர்ச்சி, இந்த வெடிகுண்டு பிரச்சாரம்லாம், இந்த அரபிந்த கோஷ்லாம் வந்தப்புறம் வங்காளிகள் மிலிட்டண்ட் காங்கிரஸ்மேனாக மிலிட்டண்ட் பீப்புளாக மாறுறாங்கங்கிறதுனால வங்காளத்திலிருந்து இது தலைநகரை வந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க 1912. ஏன்னா வங்க பிரிவினை எதிர்த்து நடந்த கிளர்ச்சிகள் அது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் துர்கா பூஜையோட தான் இதெல்லாம் ஆரம்பிக்கும். ஒரு மத பூஜையாத்த சடங்காக தான் துவங்குவாங்க, வன்முறையை நியாயப்படுத்துவாங்க. கீதையே சொல்லுது இல்லையா, நீ ஒரு போர் வீரண்ட வேலை கொலை செய்ய வேண்டியதுதான், அதை ஏன் எதுக்கு நியாய தர்மம் பார்க்காதே, கொல்லுன்னா கொல்லு, அது கீதை. ஸோ இதையெல்லாம் ரொம்ப பரவலாக பயன்படுத்தினவங்க அவங்க. அப்போ அந்த வங்காளம் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலூட்டக்கூடியதாக இருந்தது. இந்த தீவிரவாதத்தினுடைய தலைமையிடமாக, மதம் சார்ந்த தீவிரவாதத்தின் தலைமையிடமாக வங்காளம் இருக்குது அப்படிங்கிறாகத்தான் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து புதிதாக நம்ம பிடிச்ச பஞ்சாப் பக்கத்தில் டெல்லிக்கு போகலான்னு அவங்க வந்து 1912 வந்து தலைநகரம் மாற்றுறாங்க. தலைநகரம் மாற்றக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காளிகளுடைய குரல் கொஞ்சம் மங்குது. இதை மங்குற சமயத்தில் இந்த மராத்தி பிராமணர்களுடைய குரல் கொஞ்சம் உயருது, தலைநகர் மாறுறதுனுடைய விளைவு. ஆனால் இன்னும் ஒன்று, ரகசிய வெடிகுண்டு கிளப்புகளெல்லாம் நடத்தினாங்க வங்காளத்தில், இங்கே நடத்தினாங்க. அனுசீலன் சமிதி, அபினவ் பாரத், மித்ரமேளா, அதே மாதிரி அமைப்புகள் இங்கேயே நடத்தினாங்க, வெடிகுண்டுகளாம் தயாரித்தாங்க. திலகர் காலத்திலேயே இது ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு ஆர்கனைஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொண்டு வருது ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம். இவங்க ஒரு இராணுவ கட்டு மரியாதையோடு வந்து ஒரு இளைஞர் படையை தயாரிக்கிறது. அந்த படை வந்து கேள்வி கேட்காது, அவங்க ஆணைகளை வாங்கிட்டு செயல்படுறதுண்டு. இந்த படைகளை பயன்படுத்துறதுங்கிற உள்ளூர் கலவரங்களை அடக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோன்ட்டு அதிகாரிகளை நம்ப வைக்கிறாங்க. பெரும்பாலும் இவங்க உள்ளூர் கலவரத்தில் இஸ்லாமியர்களை தாக்குறது, இந்த நாக்பூரை சுற்றி இருக்கிற இடங்களே மற்ற இஸ்லாமிய தாக்குறது. ஆக தங்களுக்கு எதிரான இஸ்லாம் அமைப்புகளை தாக்குவதற்கு இவர்கள் பயன்படுவார்கள் நினைச்சே கொஞ்சம் சாஃப்டாக இருந்துட்டாங்க. இனியும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் தடை நேரு காலத்துலலாம் வந்ததே தவிர ஆங்கிலேய காலத்து ஆர்எஸ்எஸ்மே தடை வரலை. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது உண்டு, பிற அமைப்புகள் தடை செய்யப்பட்டது உண்டு, ஆனால் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது கிடையாது. தடை செய்யப்பட்டது அந்த நேரு பிரதமராக இருந்து பட்டேலை வலியுறுத்தி தடை செய்ய வைத்தார் என்பது. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக்க விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.